திருச்சியில் சிறை கைதிகளால் இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட கரும்புகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். திருச்சி கொட்டப்பட்டில் உள்ள சிறை கைதிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களால் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்கள், இனிப்பு மற்றும் கார வகைகள் சிறை அங்காடியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிறை வளாகத்தில் உள்ள தோட்டத்தில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் கைதிகளால் இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட கரும்புகள் தற்போது குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கரும்பு இங்கே தான் எடுப்போம், வருஷம் வருஷம் நல்லா இருக்கு. இயற்கை முறையில் எடுக்கிறதுனால நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் வராது, நல்லா டேஸ்டாகவும் இருக்கு, ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். நாங்கள் 2-3 வருஷமா இங்கே தான் எடுக்கிறோம், நல்லா இருக்கு. இந்த இயற்கை முறையில் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த கரும்பு சாறு சாப்பிட்டாலே கொஞ்சம் நல்லது நமக்கு, அது ஒரு இது. ரெண்டாவது, இது வந்து நம்ம சாப்பிடும்போது மற்ற நோய்களுக்கெல்லாம் இது ஒரு மருந்தாகவும் இருக்குது, ஏன்னா இயற்கையான வளத்தை கொண்டுள்ளது. அதனால் இது வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையாகவும் இது ஒரு பிரீதி பிரயோஜனமாக இருக்கும். இதை நம்ம மக்கள் ஊக்கப்படுத்தினா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். சர்வீஸு எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கைண்டாக வரவங்கள்ட்ட அன்பாக பேசி இது பண்ணி நல்லபடியாக வைக்கிறாங்க, நல்லாயிருக்கு.